ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 19th ஜூன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரைடே நம்மளுடைய மார்க்கெட் க்ளோஸ் ஆன அந்த கண்டிஷன் படி பார்த்தா இன்னைக்கு ஒரு கேப் அப் ஆகி ஓப்பனிங்லேயே வந்து நம்மளோட வந்து ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணுவோம் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருந்தது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் என்னென்னா கோட்டபிள் வின்ச்சிங் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆப்ஷனோட எக்ஸ்பைரி ப்ளஸ் வந்து இண்டெக்ஸோட எக்ஸ்பைரி அந்த மாதிரி வந்து இது எல்லாமே ஒரே நாளில் வந்து வர்றது வந்து கோடபிள் விச்சிங் டே அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வருஷத்தில் வந்து 4 வாட்டி வரும். ஸோ அது வந்து 16th. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதில் ஒரு வாலட்டைலாக இருக்கும் யூஎஸ் மார்க்கெட்டில். ஸோ அதை பேஸ் பண்ணி ஃப்ரைடே யூஎஸ் க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக தான் முடிஞ்சுது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இருந்தாலுமே இன்றைக்கி வந்து ஒரு கேப் அப் ஆகிட்டு எப்பயுமே இந்த ஆல் டைம் ஹை நியர் எப்போல்லாம் வந்து ஒரு சம்டைம்ஸ் வந்து அதுக்கப்புறம் அது ஆல் டைம் ஹை போகும்போது சைக்காலஜியில் வந்து அந்த ஆல் டைம் ஹைக்கு பிரேக் அவுட் ஆகி மேலே போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே அந்த ஆல் டைம் ஹையில் ப்ராஃபிட் புக் பண்ணி அதை கீழே கொண்டு வரதுன்றது இது வழக்கமாக மார்க்கெட்டில் எப்பயுமே நடக்கிற ஒரு விஷயந்தான். அதாவது ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் ஆகும்னு நம்ம பெருவாரியான நினச்சிட்டு இருக்கும்போது அந்த ஆல் டைம் ஹையில் ஒரு பிரேக் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றதும் நடக்கும் அப்படின்றது தான். ஸோ அதோட இன்றைக்கி அதான அதுக்கு அதனால தான் இன்றைக்கி வந்து ஓப்பனிங்கில் ஆனதுலேருந்து அதுக்கப்புறம் ஒரு கண்டினியூஸாக ப்ராஃபிட் புக்கிங் நடந்து ஸோ ஃபுல் டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூ ஃபால் வந்து நடந்தது. ஸோ எல்லாருமே எந்த பக்கம் யோசிக்கிறாங்களோ ஆப்போசிட்டில் வந்து பெரிய ஹேண்டு வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பொசிஷனை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறமா அது வந்து மறுபடியும் டுவர்ட்ஸ் வந்து மறுபடியும் எங்கே சப்போர்ட் எடுத்து மறுபடியும் அந்த ஹால் டைம் ஐயை பிரேக் பண்ணுது அப்படின்றத ஒரு நாட்டில் பார்க்கலாம். ஸோ இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் இந்த மார்னிங் வந்து ஸோ இந்த ஹால் டைம் ஹையிலேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்தாலும் ஸோ இந்த ப்ரீவியஸில் எங்கேயாவது சப்போர்ட் எடுக்குமோ அப்படின்ற ஒரு இதில் தான் நம்ம வந்து பர்சனலாக வந்து நம்ம வந்து ட்ரேட் வந்து கொஞ்சம் ரொம்ப கேப் விட்டுட்டு தான் வந்து இந்த பாட்டம் சிபிஆர் பிரேக் பண்ணும்போது 18780 பிலோ வந்து நம்ம வந்து ஒருவேளை அது வரைக்கும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற ஒரு நேரத்தில் அதுக்கு பிலோ போனால் நம்ம வந்து டில் வந்து 750 வரைக்கும் போகலாம். இந்த இடத்துல வந்து 18750 சியை வந்து நம்ம செல் பண்ணலாம். கிட்டத்தட்ட 107 அந்த ரேஞ்சில் வந்து செல் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து பிளான் வந்து ஆக்சுவலி வச்சுருந்தோம். இதை குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தோம். பட் ஆக்சுவலி என்னென்னா வழக்கமாக இந்த ஒரு கன்சாலிடேஷன் இந்த ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்னென்னா நம்ம வந்து பிஃபோர் ரிட்டிங் ஸ்டாப்லஸ் வந்து மேனுவலாகவே வந்து அந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி 107 செல் பண்ணி 121 எஸ்எல் வச்சுருந்தோம். பட் 121 போகாத முன்னாடி நம்ம வந்து இது அந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டோம். பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 18750 அடுத்தடுத்து சப்போர்ட் வரைக்கும் வந்தது. அந்த பர்டிகுலர் ஆப்ஷன் ஈவந்தோ 70 வரைக்குமே வந்தது. ஸோ பர்டிகுலராக இன்றைக்கி இவ்வளோ ஃபாலோ ஆனாலுமே வந்து இன்றைக்கி வந்து ட்ரேடு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து ப்ராஃபிட் இல்லை. ஈவந்தோ வந்து ஒரு 5 to 6 பாயிண்ட் வந்து லாஸில் புக் பண்ண அந்த ஒரு ட்ரேடோடு விட்டாச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி இன்ட்ராடேல ஓவராலாக நடந்தது. ஸோ இப்போ வந்து நாளைக்கு ஒருவேளை கண்டினியூஸாக என்ன நடக்கும், ஒருவேளை மறுபடியும் இப்போ இந்த ஆல் டைம் ஹைக்கு மறுபடியும் எங்கேருந்து சப்போர்ட் எடுத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா சப்போர்ட் படி பார்த்திங்கன்னா ஏன்னா இன்றைக்கே வந்து லாஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கு அந்த ஷார்ட்லேருந்து ஒரு ரெக்கவரி ஆச்சு. ஸோ ரெக்கவரி ஆகி இந்த இடத்துல வந்து இப்போ சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் அதாவது கிட்டத்தட்ட 18675 இந்த ரேஞ்ச் இருக்குது இல்லைங்களா, இது ஒரு வேளை ஹோல்ட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து இங்கேருந்து வந்து மறுபடியும் வந்து நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்ம வந்து பேரிஷ் வியூ எடுக்க முடியாது. ஸோ இதான் வந்து ஓவராலாக நிஃப்டியோட வியூ. இன்றைக்கி வந்து யூஎஸ் மார்க்கெட் லீவுன்றதுனால பேஸ்டான அதோட எந்த ஒரு பேஸ்டான யூஎஸ் மார்க்கெட் நம்ம மார்க்கெட் வந்து ஓப்பன் அதுக்கான ரியாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை இன்றைக்கி அவங்களுடைய ஹாலிடே அப்படின்றதுனால. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை நாளைக்கு பர்டிகுலராக ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம மேலே போனால் புட்டை செல் பண்ணலாம், கீழே வந்தால் காலை செல் பண்ணலாம். ஸோ இதுதான் நாளையோட வியூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.